எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொற்பொழிவு நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. சென்னை மஸ்ஜித் மக்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமும் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் அழகிய கல்வி அறக்கட்டளை இன்னும் இது போன்ற பல நிறுவனங்களுடைய தலைவரும் சிறப்பு பேச்சாளருமான மௌலவி எம் ஷம்சுத்தீன் காசிமி அவர்கள் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆற்ற வேண்டிய பணி என்ற இந்த தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الحكمة ضالة المؤمن يأخذها حيث يجدها أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த அல் பாக்கியாத் மதரசா கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலே தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஹாஜா ஷரீஃப் அவர்களே மற்றும் அல் பாக்கியாத் மதரசா கூட்டமைப்புக்காக பல்வேறு விதத்திலும் உடலாலும் நேரத்தாலும் பொருளாலும் உழைத்து இந்த அற்புதமானது ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கும் நிர்வாக பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருபையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று துவா செய்த வண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள், ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், எழுந்து போறவங்க போயிடுங்க, சலசலப்பு இல்லாமல் அமைதியாக எழுந்து போயிடுங்க. பயானை உட்காந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உட்காருங்க, தயவு செஞ்சு அமைதியாக. நீ நின்றுகிட்டே பேசிக்கிட்டு மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பயான் கேட்க விடாம. அர்ஜென்டா வீட்டுக்கு போகணுங்கிறவங்க சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க. கொஞ்சம் இந்த கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாரும் அமைதியாக இருந்தால் நான் பேச முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்தான். நான் முதல்ல அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏன் சொன்னால், ஒரு மதரசா பட்டமளிப்பு விழா, ஒரு மக்தபுடைய பட்டமளிப்பு விழா, இவ்வளவு திரளான மக்கள் ஒரு மாநாட்டை போன்று குழுமி அந்த பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக பார்க்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மேலப்பாளையம் ஊர்வாசிகள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு தெரிந்தவரை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், உங்கள் ஊரிலே உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அல்லது பெரிய பெரிய அறிவாளிகள் அல்லது பெரிய பெரிய ஆலிம்கள், இவர்களால் எல்லாம் இதுவரை சாதிக்க முடியாத ஒரு அற்புதமான சாதனையை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில சாதாரண இளைஞர்கள் சேர்ந்து சாதித்திருக்கிறார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏனென்றால் இப்படி பெண் பிள்ளைகள் ஹாஃபிதாவது, ஆலிமாவது, முபல்லிகாவது, அதுவும் படித்து கொண்டே காலேஜுக்கு சென்று கொண்டே வேலை பார்த்து கொண்டே வியாபாரம் செய்து கொண்டே நுபுவத்துடைய இந்த கல்வியை கற்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த செல்வத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே கல்வி கற்று முபல்லிகா இருக்கக்கூடிய இந்த மூன்று
இளம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா மேலப்பாளையம் அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்பது புலனாகின்றது. இரண்டல் அருமை சகோதரர்களே, ஒரு காலத்தில் கல்வி என்பது மதரசாக்களில் இருந்தது. அந்த மதரசாக்களிலே பட்டமளிப்பிழாக்கள் நடைபெறும். அந்த பட்டமளிப்பிழாக்களில் திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் ஒரு காலத்தில் வரலாறாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழகத்திலே மதரசாக்களின் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, மதரசா பிள்ளைகள் 10 பேர், ஓதிக்கிற உஸ்தாது 11 பேர். இதுதான் இன்றைக்கு மதரசாக்களின் நிலைமை. பெரும்பெரும் மதரசாக்கள், பெரும்பெரும் பட்டமளிப்பு நடத்திய மதரசாக்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கூடிய அளவுக்கு மதரசாக்களுடைய தரமும் தாழ்ந்து விட்டது. மக்களுக்கு மதரசாவின் மீது உள்ள மரியாதையும் போய்விட்டது. ரெண்டு தரப்பிலையும், ஒன்று மதரசாக்களுடைய தரம் தாழ்ந்து போச்சு, அங்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வியுடைய தரம் தாழ்ந்து போச்சு. 7 வருஷம் மதரசால கழிச்சா போதும், நீ ஓதனியா ஓதலியா படிச்சியா படிக்கலையா பரீட்சை கொடுத்தியா பரீட்சை கொடுக்கலையா, உனக்கு அரபியில 4 கிதாபத்தை அர்த்தம் வைக்க தெரியுமா, அரபியில 4 வார்த்தை பேச தெரியுமா, குரானுக்கு ஒழுங்கால தர்ஜுமா வைக்க தெரியுமா, ஹதீஸுக்கு ஒழுங்கான விளக்கம் சொல்ல தெரியுமா, அதை பத்திலாம் கவலை இல்லை. 7 வருஷம் மதரசால கழிச்சா போதும், உங்களுக்கு பட்டம் கிடைத்து விடும் என்ற அளவுக்கு மதரசாக்களுடைய தரம் தாழ்ந்து போனது. மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், அதைவிட மிகப்பெரிய கொடுமை, பொதுமக்களுக்கு மதரசாவின் மீது உள்ள மரியாதை அழிந்துவிட்டது, அழிந்துவிட்டது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆலிம்கள் மதரசாக்களில் ஓதி பட்டம் பெற்ற பெரிய பெரிய ஆலிம்கள், என் பிள்ளைய நான் ஆலிமாக்க விரும்பல, நான் பட்ட இந்த கேவலம் என்னோட போகட்டும், நான் பட்ட இந்த அசிங்கம் என்னோட போகட்டும் என்று எதை சொல்கின்றார்கள், கேவலம் என்று அசிங்கம் என்று. தான் பெற்ற நுபுவத்துடைய கல்வியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சில் ஆய்ந்த உம்மத்திற்கு துப்பிட்டு சென்றார்களோ, அந்த எச்சில் கிடைத்த பரக்கத்தை இன்னைக்கு எப்படி சொல்றோம், நான் ஒரு ஆலிமு, எனக்கு கிடைச்ச கேவலம் என்னோட போகட்டும், என் பிள்ளை ஆலிமாக வேண்டாம், என் பிள்ளை மதரசாக்கு போக வேண்டாம், நான் மதரசாக்கு போய் கேவலப்பட்டது என்னோட போகட்டும், என்னோட குடும்பத்திலே இன்னொருத்தர் மதரசாக்கு போக வேண்டாம் என்று ஆலிம்களே நினைக்கும் அளவுக்கு மதரசாக்கள் மீது பொதுமக்களுக்கு இருந்த மரியாதை அழிந்துவிட்டது. இதற்கு ரெண்டு காரணங்கள், பல காரணங்கள் உண்டு, என்னுடைய பார்வையில் விட முக்கியமான ரெண்டு காரணங்கள். முதல் காரணம் என்னன்னு சொன்னா, உலகளாவிய அளவிலே உலகமயமாக்கல், பன்னாட்டு கம்பெனிகள், எம்என்சிகள், மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகள் நமக்கு மத்தியிலே வலையை விரித்து கல்வியை பணம் சம்பாதிக்கும் பொருளாக ஆக்கியதன் விளைவு, கல்வியை வியாபாரமாக்கப்பட்டதன் விளைவு. இன்னைக்கு ஒரு ஆலிம் மதரசால பட்டம் வாங்கிட்டு ஒரு பள்ளிவாசலை தேடி அலைஞ்சு பள்ளிவாசல இமாமா போறாருடா, அவருக்கு 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு +2 படிச்சுட்டு +2 ஃபெயில் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ கத்துக்கிட்டு அவன் கால் சென்டர்ல போய் கக்கூஸ் கலவு போனாண்டா, அவனுக்கு சம்பளம் 25000 ரூபாய். +2 ஃபெயில் ஆயிட்டு பத்து தப்பு இல்லை, கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா போதும், கால் சென்டர் போய் கக்கூஸ் கல்வினாலும் பரவாயில்ல, அவனுக்கு 25000 ரூபாய் சம்பளம். ஆனா 7 வருஷம் பள்ளிவாசலை மதரசாவை தேய்ச்சி, 7 வருஷம் தன்னுடைய வாலிபத்தை மதரசாவில பாழாக்கி வீணாக்கி அவன் ஒரு ஆலிம் பட்டத்தோட வெளியே வந்தாண்டா, அவனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ, 6000 8000. 24000 சம்பளம் கொடுக்கிற எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிகள்ல, 25000 30000 சம்பளம் கொடுக்கக்கூடிய பிபிஓக்களிலே, கால் சென்டர்களிலே கூட, கக்கூஸ்களுக்கு அவ்வளவு கேவலம் கிடையாது. ஆனால் இமாமத்து செய்யக்கூடிய இமாமுக்கு இருக்கிற கேவலத்தை போன்று, பள்ளிவாசல தொழக்கூடிய இமாமுக்கு அவ்வளவு கேவலம். இன்னைக்கு அன்ற வார ஜும்மாவிலே ஏதாவது ஒரு ஹக்கா அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அசர்ல சீட்டை கிழிச்சிருவாங்க. உலகத்திலே ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒரே ஜாப் இமாமுடைய ஜாப் தான். அவர் 10 வருஷம் அந்த பள்ளியில் இமாமா இருந்திருப்பாரு, 15 வருஷம் இமாமா இருந்திருப்பாரு. அன்னைக்கு ஜும்மால பாவிகளா இப்படி தர்கான்ங்கிற பேர் அநியாயம் பண்றீங்களா,
பாவிகளா இப்படி உருஸ் கொண்டாடுறீங்களடா அந்த தேர் திருவிழாவுக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம் இப்படி உருஸ் கொண்டாடாதீங்க தர்காவுக்கு போகாதீங்க பொழுது ஓதாதீங்க இப்படி பிதாத்து செய்யாதீங்க இந்த மசானா கொல்லன்னு சொல்லி காஃபிர்கள் இதுக்கு போவோம் சுடுகாட்டுக்கு அதே மாதிரி ஈஸ்டர் சண்டேங்கிற பேர்ல கிறிஸ்தவர்கள் கல்லறைக்கு போவோம் அந்த மாதிரி சபே பராத்துங்கிற பேர்ல கபரிஸ்தானுக்கு போகாதீங்கடா இது காஃபிருடைய கலாச்சாரம் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்று ஒரு இமாம் சத்தியத்தை பேசுவாரேயானால் 15 வருஷம் 20 வருஷமா இருந்த இமாமே அசரோட பெட்டியை கட்ட வேண்டியதுதான் அவர் அந்த ஊர்ல பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்திருப்பாரு கேஸ் கனெக்ஷன் எடுத்திருப்பாரு ரேஷன் கார்டு அந்த அட்ரஸ் பேர்ல இருக்கும் புள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு புள்ள காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பு அசரோட கிளம்பு நடக்குதா இல்லையா இன்னைக்கு அதை விட பெரிய கொடுரம் என்னவென்றால் சகோதரர்களே அதை விட பெரிய கொடுரம் என்னவென்றால் இந்த சமுதாயம் இன்னைக்கு ஆலிம்களுக்கு மரியாதை என்ன தெரியுமா எங்களுடைய மக்காப்பள்ளிக்கு வருவாங்க சில ஆலிம்கள் 65 வயசு 70 வயசு ஆயிருக்கும் கண்ணு பார் ஒழுங்கா தெரியாது நடக்க முடியாம வருவாங்க ஒரு லெட்டர் எடுத்துட்டு வருவாங்க அந்த லெட்டர்ல அந்த பள்ளிவாசலோட முத்தவள்ளி எழுதியிருப்பாரு அவர் வேலை செய்யற பள்ளிவாசல முத்தவள்ளி அந்த கடிதம் எழுதியிருப்பாரு என்ன தெரியுமா எழுதியிருப்பார் இந்த கடிதம் கொண்டு வரும் சோன் சோ ஆலிம் அவர்கள் எங்களுடைய ஊரிலே 35 வருடம் இமாம செய்தார் 35 வருடம் அந்த பிள்ளைகளுக்கு பக்த படிச்சு கொடுத்தாரு பிள்ளைங்களுக்கு கல்வியை படிச்சு கொடுத்தாரு எங்களை சீர்திருத்தினாரு ஜும்மா பயான்ல எத்தனை நல்ல விஷயங்களை சொன்னாரு 35 வருஷமா எங்க பள்ளியில் இமாமா இருந்தார் அல்ல 30 வருஷமா இமாமா இருந்தார் அல்ல 40 வருஷமா இமாமா இருந்தார் தற்போது அவருக்கு 2 கிட்னிகளும் பழுதடைந்து விட்டன அவருடைய இதயத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது அவருடைய பார்வை குறைந்து விட்டது ஆகவே அவருக்கு உங்களுடைய பள்ளியிலே வசூல் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று 35 வருஷம் 40 வருஷம் ஒரு முகல்லால இமாமாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணியாற்றிய ஒரு இமாமுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன கடைசியிலே ஷஹாதத்துல் ஃபக்ர் பிச்சை எடுப்பதற்கான சர்டிபிகேட் பிச்சை எடுப்பதற்கான சர்டிபிகேட் இவர் பிச்சை எடுப்பதற்கு தகுதியானவர் 40 வருஷம் எங்க பள்ளியில இமாமா இருந்திருக்காரு இப்ப 2 கிட்னி ஃபெயிலியரா போயிச்சு அவருடைய ஹார்ட் கோளார் ஆகி போச்சு அவருடைய பார்வை குறைபாடாய் போச்சு நடக்க கூட முடியல ஆகவே இவரை பிச்சை எடுப்பதற்கு தகுதியானவர் என்று அறிவித்து இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறோம் இருக்குதா இல்லையாங்க இப்ப 2 கிட்னி ஃபெயிலியரா போயிச்சு அவருடைய ஹார்ட் கோளார் ஆகி போச்சு அவருடைய பார்வை குறைபாடாய் போச்சு நடக்க கூட முடியல ஆகவே இவரை பிச்சை எடுப்பதற்கு தகுதியானவர் என்று அறிவித்து இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறோம் இருக்குதா இல்லையாங்க இருக்குதா இல்லையா இந்த சமுதாயம் ஆலிம்களை பார்க்கக்கூடிய பார்வை இப்படி ஆலிம்களை பார்க்கும் பார்வை இப்படி இது ஒரு காரணம் இதை பார்க்கிறவர் என்ன நினைக்கிறாரு அந்த ஆலிமே நான் மதரசால 22 வயசுல 23 வயசுல ஓதி முடிச்சிருந்த பள்ளிக்கு வந்தேன் 40 வருஷம் அந்த பள்ளிவாசல இமாமா இருந்தேன் கடைசியில எனக்கு கொடுக்கறது என்ன பிச்சை எடுக்கும் சான்றிதழ் தான் கொடுத்தாங்க இந்த நிலைமை என் பிள்ளைக்கு வர வேண்டாம் இந்த நிலைமை என் பிள்ளைக்கு வர வேண்டாம் ஆகவே இது ஒரு காரணம் இந்த சமுதாயம் தான் ஒட்டுமொத்த குற்றவாளி அல்லாவிடத்திலே இந்த மார்க்க ஞானம் மார்க்க அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது என்றால் அழிக்கப்படுகிறது என்றால் நுபுவத்தினுடைய கல்வி காணாமலக்கப்படுகிறது என்றால் முதல் குற்றவாளி இந்த உம்மத் இந்த சமுதாயம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நீங்க நினைக்கலாம் ஏன் ஹஸ்ரத் அப்படி பார்த்தா ஆந்திரால அந்த பிரச்சனை இல்லையா கேரளால அந்த பிரச்சனை இல்லையா கர்நாடகால அந்த பிரச்சனை இல்லையா அங்கேயும் உம்மத் அப்படித்தானே பாக்குது ஆலிம்கள் ஆனா அங்க மதரசாக்களை இழுத்து மூடலையே அங்க மதரசாக்கு போய் நுபோத்துடைய கல்வியை கற்பவர்கள் குறையவில்லையே அங்க மதரசாக்கள் அதிகமாயிட்டு தானே இருக்குது மதரசால ஓதரம் அதிகமாயிட்டு தானே இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த கேடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த கேடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அல்லாஹ்வுடைய இந்த சாபக்கேடு அருமை சகோதரர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே மதரசாக்கள் மூடப்படுகின்றதோ மதரசாக்கள் இழுத்து மூடப்படுகின்றதோ மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைகின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை நம்ம இறங்கிக் கொண்டிருக்கிறது நெருங்கிக் கொண்டிருது என்பதை மறந்து விடாதீர்கள் கர்நாடகாலையும் இருக்குது அங்கேயும் பிபிஓ வந்திருக்குது எம்என்சி வந்திருக்குது கால் சென்டர் வந்திருக்குது அங்கேயும் உலக ஆசிரியர்கள் தான் செய்யுது ஆனா அங்க மதரசாக்கள் இழுத்து மூடலையே கேரளால இதே நிலைமை தான் ஆனா அங்க மதரசாக்கள் இழுத்து மூடலையே ஆந்திரால ஒரிசால யூபில பீகார்ல அங்கெல்லாம் இழுத்து மூடலையே
தமிழகத்தில் மட்டுமே மதரசாக்கள் மூடப்படுகின்றன. மதரசாக்கள் தமிழகத்தில் மட்டுமே இழுத்து மூடப்படுகின்றது. மதரசா பிள்ளைகள் தமிழகத்தில் மட்டுமே குறைகிறார்கள் என்றால் கேரளாவில் இல்லாத, ஆந்திராவில் இல்லாத, கர்நாடகாவில் இல்லாத, யூபியில் இல்லாத, பீகாரில் இல்லாத, இந்தியாவிலே எங்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய நஹுசத், ஒரு மிகப்பெரிய முசீபத், ஒரு மிகப்பெரிய சமுதாய பீடை தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. அந்த நஹூசத்தும் முசீபத்தும் என்ன செய்தது? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலிம்சாவுக்கு அழிவுக்குற இடத்துக்கு அடுத்தது தெரியாதுங்க. ஆலிம்சாவா அவனுக்கு ஏபிசி தெரியாதுங்க. ஆலிம்சாவா அவன் மூலதோதம் ஃபாத்தியா ஓத வந்தாங்க லைக்கு. ஆலிம்சாவா நாலனா கேட்டாங்க அலையிற வந்தாங்க லைக்கு. நாங்க இந்த ஆலிம்சாக்களையும் ஒழிச்சு நாங்க ஒரு இஸ்லாத்தை தூய வடிவில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தீய வடிவில் சொன்னாங்க பாருங்க. அவர்கள் ஏற்படுத்திய சாதனை இன்றைக்கு மதரசாக்கள் மூடப்பட்டு வருகின்றன. ஆலிம்கள்னாலே இங்கிலீஷ் தெரியாது, ஆலிம்கள்னாலே அலிபேக் மேல நாலு வார்த்தை தெரியாது, ஆலிம்களுக்கு அரபுல நாலு வார்த்தை பேச தெரியாது, ஆலிம்கள் மொழுதுவதும் ஃபாத்தியாவதும் தான் லாய்க்கு, ஆலிம்களே மோசமானவங்க மட்டமானவங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க, ஆலிம் சாக்களை மொழுதுவது காசு கொடுக்காதீங்க, ஃபாத்தியாவது காசு கொடுக்காதீங்க, வீட்டுக்கு வீடா கொடுத்து காசு கொடுக்காதீங்க, எல்லா காசையும் எங்கள்கிட்ட கொடுத்து கொட்டுங்க அப்படின்னு சொன்னவங்க செஞ்ச பிரச்சாரம் தமிழக முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆலிம்கள் என்றாலும் உலமாக்கல் என்றாலும் கல்வி என்றாலும் மார்க்கு கல்வி என்றாலும் அதனுடைய மரியாதையை குறைத்து நாசமாக்கி விட்டன. இந்த நஹூசத், இந்த முசீபத்து இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் இந்த முசீபத்து கிடையாது. அருமைக்குரியவர்களே, நன்றாக பார்வையில் பட்டது 700 மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்கின்றான். 700 மேற்பட்ட இடங்கள், 700 times. ஏன் இங்கிலீஷ்ல சொல்றேன்னாக்கா 200 நினைச்சு கூடாதுக்கான சொல்றேன். 700 மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியுடைய முக்கியத்துவத்துக்கு சொல்றான் குர்ஆன்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியோட சிறப்பை சொன்னாங்க, அற்புதமா சொன்னார்கள். மன் சலக்க தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இல் ஜன்னா. யார் ஒருவன் கல்வியை தேடி கல்வியை தேடி வீட்டு வாசலை விட்டு வெளியே கால் வைத்து விட்டானோ அவன் செல்லக்கூடிய பாதை சொர்க்கத்துடைய பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்வியை தேடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டால் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இல் ஜன்னா, அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அந்த மாணவனுக்கு மாணவிக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை ரகத்தாக்குகிறான், லேசாக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவு உன்னதமாக உலகத்திலே கல்வியை பற்றி சொன்ன மார்க்கங்க அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். எந்த கல்வி, எந்த கல்வி, எந்த கல்வியை பற்றி ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், எந்த கல்வியை பற்றி சொல்கின்றான்? அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு நாம உலக கல்வி என்பது வேறு, மார்க்க கல்வி என்பது வேறு, தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். ஏன்னா எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன, அதுல தலைப்பை மாதிரி எங்கேயோ போயிட்டு நினைக்காதீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் ஆற்ற வேண்டிய பணி, அதுக்கு தான் பீடிகை போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் பீடிகை தான், தலைப்புக்கு வரல. நான் என்ன பணி செய்யணுங்கிறத பின்னாடி சொல்றேன். எந்த கல்வியை பத்தி அல்லாஹ் சொன்னா? உலக கல்வி மார்க்க கல்வி பிரிச்சு வச்சிருக்கோமே, அந்த கல்வியை பத்தி அல்லாஹ் சொன்னா? பெரிய வேதனை என்ன சகோதரர், இது ஒரு நீண்ட பாரம்பரியமான வரலாறுக்குரிய சூழ்ச்சி வரலாறு. உலகத்தில கல்வி என்றாலே, உலகத்தில கல்வி என்றாலே அது இஸ்லாமிய கல்விதான் கல்வியாக போற்றப்பட்டது. அல்லாமா இக்பால் அவர் அழகா சொல்லுவாங்க, ஜிஸ்க்கு துனியா இல்மு கஹதி ஹே வோ ஜஹலே மஹஸ் ஹே இல்மு தோ ஹே ஆப்கே இர்ஷாத் ஃபர்மானே கனாம். அல்லாமா இக்பாலுடைய கவிதை, ஜிஸ்க்கு துனியா இல்மு கஹதி ஹே வோ ஜஹலே மஹஸ் ஹே, எதற்கு இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ அதுதான் வடிகட்டிய முட்டாள்தனம், அறியாமை. வடிகட்டிய அறியாமைக்கு இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறது. ஜிஸ்க்கு துனியா இல்மு கஹதி ஹே வோ ஜஹலே மஹஸ் ஹே, எதற்கு இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ அதுதான் வடிகட்டிய முட்டாள்தனம், அறியாமைத்தனம். இல்மு தோ ஹே ஆப்புக்கே இர்ஷாத் ஃபர்மான் ஏகானாம். இல்மு என்றாலே, கல்வி என்றாலே அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திற்கு எதை எச்சிலாக துப்பினார்களோ அதுதான் கல்வி, எதை எச்சிலாக துப்பினார்களோ அதுதான் கல்வி. அதை விட்டுவிட்டு இந்த உலகம் எதற்கு கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ அதுதான் வடிகட்டி அறியாமை. அல்லாமா இக்பால் அவர் சொன்னாங்க. அல்லாமா இக்பால் சொல்றாருன்னா அவர் ஒரு முஸ்லீம் கவிஞர், அப்படித்தான் சொல்லுவாரு. ஜவஹர்லால் நேரு
சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதங்கள் எழுதுகின்றார். அந்த கடிதங்கள் எல்லாம் இப்ப துவக்கப்பட்டு மிட் நைட் ஃப்ரீடம் பேர்ல புத்தகமா வந்திருக்குது, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற பேர்லயும் வந்திருக்குது. அந்த மிட் நைட் ஃப்ரீடம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலையும் ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார் இந்திரா காந்திக்கு கடிதத்தில். The Dark Continental என்று வரலாற்றிலே சொல்லப்பட்ட ஒரு கண்டம், இருண்ட கண்டம், ஐரோப்பிய கண்டம். இருண்ட கண்டம் சொன்னா லைட்டே இல்லை வெளிச்சமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருண்ட கண்டம் என்பது கலாச்சாரம் இல்லாத, கல்வி இல்லாத, அநாகரிகமான ஒரு கண்டமாக இருந்தது ஐரோப்பா, ஐரோப்பா கண்டம். அந்த டார்க் கான்டினென்டல் சொல்லக்கூடிய இருண்ட கண்டமான ஐரோப்பாவிற்கு முதன் முதலாக கல்வி என்ற தீபத்தை எடுத்து சென்றது இஸ்லாம் தான். யார் ஜவஹர்லால் நேரு எழுதுகின்றார் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்களிலே. அந்த அளவுக்கு சகோதரர்களே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு நாம உலக கல்வின்னு பிரிச்சோம், மார்க்க கல்வின்னு பிரிச்சோம், ஆனால் அந்த ரெண்டு கல்வியுமே, அந்த ரெண்டு கல்வியுமே முஸ்லிம்களுடைய கையை விட்டு பறிபோய் விட்டன. உலக கல்வி நம்ம கையை விட்டு பறிபோயிடுச்சு, மார்க்க கல்வி நம்ம கையை விட்டு பறிபோயிடுச்சு. உலக கல்வியில நம்ம மேம்பாட்டில இல்ல, மார்க்க கல்வியில மேம்பாட்டு இல்ல. உலக கல்வியில எந்த லெவல்ல இருக்கிறோம், உலக கல்வியில் எந்த நிலைமையில இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு மத்தியில கல்வியை பற்றி பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது, அவேர்னஸ் ஏற்பட்டிருக்குது. என்ன அவேர்னஸ் தெரியுமா? என் பிள்ளைய டுவெல்த் முடிச்ச உடனே இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், இதுதான் பெரிய அவேர்னஸ். இன்னைக்கு கல்வியை பற்றிய பெரிய விழிப்புணர்வு இன்ஜினியரிங் படிக்கிறதுதான், அதுக்கு மேல ஒரு படிப்பே கிடையாது. ஆனால் இன்ஜினியரிங் கல்விங்கிறது எந்த லெவலில் இருக்குது இன்னைக்கு? சம்பாதிக்கிறவனா சம்பாதிச்சு, படிக்கிறவனா படிச்சு, கோடி கோடியா கோடி கோடியா அல்றம் போற அள்ளி முடிச்சு, இப்ப இன்ஜினியரிங் கல்வி என்பது சக்கையாகி சக்கையாகி கீழே கொட்டூர் துப்பப்பட்டு விட்டது. அந்த சக்கையை போய் நாம் அல்றோம் விழிப்புணர்வு பெற்று. இன்ஜினியரிங் கல்வி காலேஜில் போறவங்க பூரா கையில பட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். சமீபத்தில் என்னுடைய மகன் ஸ்கூலுக்கு போகும் பொழுது மெட்ரோ ட்ரெயின்ல போறான், அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு செக்யூரிட்டி, என் மகன் சொல்றான், ஒரு செக்யூரிட்டி வாப்பா, அவரு எப்ப பார்த்தாலும் எங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலும் எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவாரு, ஒரு செக்யூரிட்டி ஜாப்ல உள்ளவரு எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவாரு. அப்ப நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க, செக்யூரிட்டி ஜாப் பண்றீங்களே, நீங்க எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, தம்பி நான் சிவில் இன்ஜினியர்ப்பா, சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரா சார், சிவில் இன்ஜினியர் செக்யூரிட்டி ஜாப் பண்றீங்க, வேற வேலை வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன், இல்ல வேற வேலை இல்ல, சரி குடும்பம் நடத்தணுமே, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜாபுக்கு வரலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறவன் இன்னைக்கு போய் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த லெவல்ல தான் நாம என்ன பண்றோம், என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறான், பெருமை நமக்கு. என் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துட்டேன். இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது நீ வெத்தலை பார்க்கறது அதிகமாக முளைச்சு கிடக்குது. அரசியல்ல வாழ்விழந்த அனாதையாக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கடைசி போக்கிடம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம போய் சேர்ந்த உடனே 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா அங்க பிச்சை எடுத்து இங்க பிச்சை எடுத்து அந்த ட்ரஸ்ட்ல வாங்கி இந்த ட்ரஸ்ட்ல வாங்கி யார்த்தையா கேட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்த உடனே, ஆஹா என் பிள்ளை பெரிய படிப்படிச்சுதான், எங்களுக்கு பெரிய கல்வி விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுதான் நாம் கல்வியில் பெற்ற விழிப்புணர்வு. இன்னைக்கு ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஒரு 12th படிக்கிற பையன் கிட்ட கேட்டு பாருங்க, தம்பி அடுத்து என்னப்பா படிக்க போற, அடுத்து என்ன படிக்க போற, தெரியாது அவனுக்கு. ஒரு இலக்கே கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு கோல் கிடையாது. என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எது படிச்சா நம்முடைய ஆகரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்முடைய துணியாவுக்கு பிரயோஜனமா இருக்கும், நாம் சார்ந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், ஒரு இலக்கே கிடையாது. 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லுவான், என்னப்பா படிக்க போற, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போறானோ அங்க போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காலேஜுக்கு போறானோ அந்த காலேஜ். இதுதான் இவனுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு, இதுதான் இவனுக்கு ஏற்பட்ட அவேர்னஸ். அப்ப உலக கல்வியிலே, உலக கல்வி நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம், இந்த உலக கல்வியில நமக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்ன, இதுதான் இந்த நிலை. இதுக்கு மேல ஜட்ஜி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. இங்கே கசப்பா தான் இருக்கும், ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். கடந்த 20 வருடங்களாக தமிழ்நாட்டிலே, கடந்த 20 வருடங்களாக தமிழ்நாட்டிலே ஒரு முஸ்லீம் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரல தமிழ்நாட்டில். கடந்த 20 வருஷமா 1992 ஒரு முஸ்லீம் வந்தார் ஐஏஎஸ், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்.
அதற்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 22 23 வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முஸ்லிம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரல காரணம் என்ன காரணம் என்ன ஒரு பின்னோக்கி பாருங்க ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நீ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இயக்கங்கள் கை முளைச்சவன் கால் முளைச்சவன் இயக்க ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள இயக்கங்கள் 107 108 போன வாரம் இந்த வாரம் மேலப்பாளையத்துக்கு வந்துட்டேன் ஒண்ணு முளைச்சிருக்கோங்க மெட்ராஸ்ல இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒன்று முளைச்சிருக்கோம் இல்ல நாளைக்கு ஒன்று முளைக்கும் மெட்ராஸ்ல இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயக்கங்கள் முளைக்கும் தினம் இயக்கங்கள் முளைக்கும் தினம் அப்படி இயக்கங்கள் முளைச்சிக்கிட்டு இருக்குது இந்த இயக்கங்கள் பூரா எப்ப முளைச்சதுன்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களே இந்த இயக்கங்கள் பூரா எப்ப முளைச்சதுன்னு பாத்தீங்கன்னா பாபரி மசீதி இடிப்புக்கு பிறகு பாபரி மசீதி இடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து ரெண்டே ரெண்டு அரசியல் கட்சிகள் தான் ஒன்னு முஸ்லீம் லீக்கு இன்னொன்னு தேசிய லீக்கு அது எந்த நேரத்தில் லீக்னு பேர் வச்சாலும் லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி அது வீக் ஆகி போச்சு 1008 லீக் அதுக்கு அது லீக் லீக் ஆகி போச்சு முஸ்லீம் லீக்னு பேர் வச்சது இந்த ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது பாபரி மசீத் இடிக்கிறது முன்னாடி வரைக்கும் பாபரி மசீத் இடிச்ச பிறகுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் குறிப்பா தமிழக முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அந்த பாதுகாப்பற்ற உணர்வை நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையோ இந்த நாட்டில் நம்முடைய பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு இல்லையோ நமக்கு எந்த உரிமையுமே இல்லையோ நம்ம உரிமை யாருமே தரமாட்டாங்களோ என்று முஸ்லீம்கள் பயந்திருந்த நேரத்திலே முளைத்ததுதான் இந்த இயக்கங்கள் இந்த இயக்கங்கள்லாம் முளைச்சி இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷமா பாபரி மசீதுக்கு வருஷப்பாத்தியா ஓதுனாங்க பாபரி மசீதுக்கு வருஷப்பாத்தியா ஓதுனாங்க டிசம்பர் 6 அன்னைக்கு சரி அந்த வருஷ பத்தியாவது எல்லாம் சேர்ந்து உட்காந்து கோரசா கூட்டு துவாச்சிங்கடா ஆமின் சொல்லலாம்னு பார்த்தா ஒருத்தன் தெற்க பார்த்து உட்காந்துருப்பான் ஒருத்தன் வடக்க பார்த்து உட்காந்துருப்பான் வருஷ பாத்தியா ஓதுறவன் ஒன்னு கிழக்க பார்த்து உட்காந்துருக்கும் ஒண்ணு மேக பார்த்து உட்காந்துருக்கும் இது வருஷ பத்தியா ஓதி முடிச்சாங்க இந்த 20 வருடங்களிலே இளைஞர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்றால் உசுப்பேத்துறது வெறியேத்துறது டிஸ் பண்ணி விடுறது அவன் அப்படியே பரம்பரைய இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி இளைஞர்களை பூரா நாசமாக்கினாங்க அந்த வெறியேற்றப்பட்ட இளைஞன் தான் தலைவன் பைக்ல தவறி கீழே விழுந்தா கூட போலீஸ் அடிக்கிற அளவுக்கு அவன் வெறி வந்துருது அவனுக்கு நான் யாரையும் சொல்லுங்க பொதுவா சொல்றாங்க தான் தலைவன் பைக் தவறி கீழே விழுந்தா கூட போலீஸ் அந்த அளவுக்கு வெறி ஏற்றப்பட்டார்கள் நான் ஏதோ ஒரு இயக்கத்தை சொல்ல எல்லா இயக்கத்தையும் சொல்றேன் வெறி ஏற்றப்பட்டார்கள் அதோடு நின்றாங்களா தாய்மார்கள் கண்ணியத்தோடு புர்காவோடு பர்தாவோடு ஷரியத் கொடுத்த ஹிஜாபோடு வீடுகளில இருந்து தங்களுக்குள்ள மார்க்க ஞானத்தை கற்று அல்லாண்டு அமல் செஞ்சுக்கிட்டு தக்வாவோட இபாதத்தோட தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டு பத்தினித்தனமாக இருந்த தாய்மார்களை எல்லாம் காஃபிர் பெண்களை மாதிரி ரோட்டு கூட்டார்கள் அழைத்தார்கள் மாவட்ட தலைவர்களோடு மாவட்ட செயலாளர்களோடு புறப்பட்டு வந்துரு மெட்ராஸுக்கு நடக்குதா இல்லையா நீ சாணியை அடி வெடிகுண்டாடி வேற நேரத்தையும் அடி சொல்லத்தான் செய்வேன் உயிர் இருக்க வரைக்கும் நடக்குதா இல்லையா மேலப்பாளையத்தில இருந்து ஆண் துணை இல்லாம மகரமான ஆண் துணை இல்லாம மாவட்ட தலைவருடைய தலைமையில மாவட்ட செயலாளர் தலைமையில இங்கே வேன்கள்ல புறப்பட்டு அல்லாஹ்வுடைய ஷரியத் அனுமதித்த தூரத்தை விட அதிகமாக இரவில பயணம் செய்து ஹராமான வழியில போகிறார்களா இல்லையா ஹராமான வழி நான் சொல்றது ஆர்ப்பாட்டத்துக்கு போறத சொல்ற விபச்சாரத்துக்கு போறத சொல்லல ஜினாக்கு போறத சொல்ல ஆர்ப்பாட்டத்துக்காக மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு மாவட்ட தலைவரோடு ஒரு மாவட்ட செயலாளரோடு வேன்ல ஏறி போறதுக்கு எந்த குர்ஆன் அனுமதித்தது எந்த ஹதீஸ் அனுமதித்தது சரி அங்க போய் என்ன நடக்குது ஆர்ப்பாட்டத்துல போய் பொம்பளைங்க கத்துறாங்க சுப்ஹானல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய குரலை கூட புனிதமாக்கி வைத்தார்கள்
பெண்களுடைய குரலை கூட பெண்களே தொழுகையிலே இமாம் தொழ வைக்கிறாரு. இமாம் தொழ வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஹதீஸ் கவனிங்க, ஹதீஸ் ஆதாரம் கேட்பாங்க. இமாம் தொழ வைக்கிறாரு, பின்னாடி முஸ்லிகள் தொழுகிறாங்க, பின்னாடி முஸ்லிகள் தொழுகிறாங்க, அதுக்கு பின்னாடி பெண்கள் நிக்கிறாங்க. இமாம் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, தொழுகையில் ஒரு தப்பு நடந்து போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்கள் என்ன பண்ணுவோம்? சுபஹானல்லாஹ்னு சொல்லுவோம். சுபஹானல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும். நம்மளுக்கு விவரம் தெரியாம சில சமயம் தப்பு நடந்துச்சுன்னா பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நவுது பில்லாஹ் எல்லாத்தையும் சொல்லுவோம். தெரிஞ்சு திக்ர பூரா சுபஹானல்லாஹ் மட்டும் தான் சொல்லுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஒரு கால் ஒரு இமாம் நின்று தொழ வைக்கின்றார். பெண்கள் தனியா ஜமாத்த நிக்கிறாங்க, இமாம் பின்னாடி நிக்கிறார், ஸ்கிரீனுக்கு முன்னாடி தொழ வைக்கிறார். அப்ப இமாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டார், அப்ப பெண்கள் சுபஹானல்லாஹ் சொல்லலாமா? சுபஹானல்லாஹ்னு சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்தலாமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே உங்களுடைய குரல் கூட ஹிஜாபுக்குள்ளதான் இருக்கணும். உங்களுடைய குரல் கூட ஹிஜாபுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப எப்படி இமாமுக்கு உணர்த்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கை தக்பீர் கட்டிருக்கீங்களா, கையை இப்படி அடிங்க, இப்படி அடிங்க கைய. இதுதான் இமாமு கொடுக்கூடிய சைக்கினை. ஆண்களாக இருந்தால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், பெண்களாக இருந்தால் கையை இப்படி தட்டுங்க. சுபஹானல்லாஹ் கூட சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய திக்ர தான், அதை கூட ஆணுக்கு முன்னால் சொல்லாதீங்க. எப்படி கண்மணி நாயகம் சார் பெண்களுடைய குரலை கூட சகோதரர்களே அது பர்தாவோட இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கண்ணியமான பெண்களை, கண்ணியமிக்க பெண்களை, பெண்களுடைய ஹிஜாபுக்கும் முஸ்லீம் பெண்களுடைய புர்காவுக்கும் முஸ்லீம் பெண்களுடைய பர்தாவுக்கும் ஒரு தனி கண்ணியம் இருந்துச்சு. அந்த கண்ணியத்தை காலில் போட்டு மிதிச்சு அங்க ரோட்ல விட்டு கத்த விடுறாங்க. ஆம், பல நேரங்களிலே தடியடி நடக்கும் பொழுது அங்கே இவருடைய சுயநலத்துக்காக அனுமதி இல்லாட்டாலும் நாங்கள் அடங்கு மாட்டோம், அத்துமீறி ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு போற நேரத்தில் போலீஸ் தடியடி நடத்தினால் அந்த போலீஸ் தடியடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் பயன்படுத்தும் கேடயம் யார் தெரியுமா? இந்த பெண் குலம், தாய்மார் குலம். பொம்பளைங்களை பூரா முன்னாடி விட்டு இவன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். சங்ககால இலக்கியத்தில் சொல்லுவாங்க, ஆண்மான்கள் வெயிலில் நின்று, சங்ககால இலக்கியத்தில் ஆண்மான்கள் வெயிலில் நின்று பெண்மான்களுக்கு நிழல் கொடுக்குமாம். ஆண்மான்கள் வெயிலில் நின்றுக்கிட்டு பெண்மான்கள் அந்த நிழலுக்கு படுத்துக்கன்னு சொல்லுமா? ஆனால் இன்னைக்கு பெண்மான்களை முன்னால் நிறுத்தி ஆண்மான்கள் தடியடியிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆற்ற வேண்டிய பணி. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன ஆற்றக்கூடாத பணிகளை போய் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி 20 வருஷமா இளைஞர்களை படிப்பறிவற்றவர்களாக, இன்னைக்கு வரை நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, இன்னைக்கு வரை தள்ளு வண்டியிலு, இன்னைக்கு வரை படிப்பறிவில்லாதனாரு. நல்லா பாத்துங்க, இந்த இயக்கங்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களிலே இந்த இயக்க வெறிபிடித்து அலையிறது, இயக்க வெறிபிடித்து பின்னாடி சுத்துறது, இயக்க வெறிபிடித்து கூக்குரல் ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, அத்தனை பேர் யாரும் லிஸ்ட் எடுத்து பாருங்க, 90% 10ஆம் கிளாஸ் தாண்டி இருக்க மாட்டான். 90% 10ஆம் கிளாஸ் தாண்டி இருக்க மாட்டான். இருக்குதா இல்லையா இன்னைக்கு? ஆக இப்படியே இந்த இளைஞர்களை படிப்பறிவு இல்லாமல் வாழ்க்கை லட்சியத்தை போய் சொல்லி தராம, நீ எங்களுக்கு தொண்டனாவே காலங்காலத்துக்கு இரு, இந்த சமுதாயத்தை தொண்டனா மாறிடாதே, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை பத்தி யோசிச்சிடாதே, காலகாலத்தில் எங்களுக்கு தொண்டனாவே இரு. அனைத்து இயக்கங்களும் இந்த இளைஞர்களை வெளிகடாவாக பகடைக்காய்களாக பயன்படுத்தியதன் விளைவு சகோதரர்களே, 22 வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட ஐஏஎஸ்ஐ பேச வரல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரே ஒரு ஜஸ்டிஸ் இருந்தார், முஸ்லீம் ஜஸ்டிஸ். அவர் ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இதுவரைக்கும் முஸ்லீம்கள்ல ஒரு ஜஸ்டிஸ் கூட வரல, தகுதியானவர் வரல. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் முஸ்லீம் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்லயும் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி. ஏ என்ன காரணம்? தகுதியான பிள்ளைகள் உருவாகவில்லை சகோதரர்களே, தகுதியானவர் உருவாகவில்லை. 22 வருஷமா ஒரு முஸ்லீம் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரல, என்ன காரணம்? தகுதியான உருவாக்கப்படவில்லை, உருவாக விடவில்லை. இவர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், பேரணி, பேனரு. நான் அடிக்கடி சொல்வது இருந்த ஐஏஎஸ் பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி சொல்லும் பொழுது, சரி நடந்து நடந்து போச்சுப்பா, நடந்தெல்லாம் நடந்து போச்சு விட்டுருங்க, இனியாவது கொஞ்சம் திருந்திக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு
தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 110-120 இயக்கத்தில் 100 இயக்கங்களை விடுங்க, ஒரு 20 இயக்கங்கள் ஏதோ நடந்து போச்சு. இனிமே நம்ம கொஞ்சம் உருப்படிய சமுதாயத்தை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 இயக்கங்கள் சேர்ந்து இவங்க வந்து இனிமே ஒரு 5 வருஷத்துக்கு நமக்கு எந்த ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பேரணி, பேனர் ஒன்றும் வேண்டாம்பா. அடங்கவும் மறுக்க வேண்டாம், அத்துமீற வேண்டாம், கொஞ்ச நாள் சும்மா இருங்க. 5 வருஷத்துக்கு எங்களுடைய அஜெண்டா என்னன்னு சொன்னால், 5 வருஷத்தில் நாங்கள் 20 இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கமும் தமிழ்நாடு பூரா தேடி ஒரு முஸ்லீம் பையனை நாங்கள் தத்தெடுத்து, ஒரே ஒரு முஸ்லீம் பையனை, அவனுக்கு தக்வாவை ஊட்டி, இறையச்சத்தை ஊட்டி, சமுதாய பற்றை ஊற்றி, சமூக ஆர்வத்தை ஊட்டி, அல்லாஹ் பயப்பட வச்சு, ஹராம்களால் பேண வச்சு, சரியான முறையில் இறையச்சம் உள்ள தக்வா உள்ள ஒரு பையனை தேர்ந்தெடுத்து 5 வருஷத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவனை ஒரு ஐஏஎஸ் ஆக்குவோம். 120 இயக்கத்தில் 100 இயக்கத்தை கழிச்சு விட்டுருங்க. டுபாக்கூர் இயக்கங்கள் ஒரு 20 இயக்கம், வீரியமான இயக்கம், குண்டர்படை தொண்டர்படை எல்லாம் உள்ள இயக்கம், ஒரு 20 இயக்கம். இந்த 20 இயக்கத்துக்கு எங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்கு அஜெண்டா என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் பையனை பொறுக்கி எடுப்போம், தேர்ந்தெடுப்போம், அந்த பையனுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல ஞானத்தை ஊட்டி, நல்ல தர்பியத்தை படுத்தி, இன்ஷா அல்லாஹ் 5 வருஷத்துல ஐஏஎஸ்க்கு 5 வருஷம் ஆகாது, 1.5 வருஷம் போகும். நம்ம எதுலையுமே லேட்டு தானே, அதனால 5 வருஷம் எடுத்துப்போம். 5 வருஷத்துல ஒரு முஸ்லீம் பையனை ஐஏஎஸ் ஆக்குவோம் அப்படின்னு ஆக்குனாங்கடா, இன்ஷா அல்லாஹ் 5 வருஷம் கழிச்சு 2020 தமிழ்நாட்டில் தக்குவா உள்ள இறையச்சம் உள்ள எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க? எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க? 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சது 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர், தக்குவா உள்ள இறையச்சம் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தக்குவாவோட சமுதாய சிந்தனையோட லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல், அல்லாவுக்கு பயந்து, ஆகிறதுக்கு பயந்து 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கண்டா. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நரேந்திர மோடியே வந்தா கூட இன்ஷா அல்லாஹ் ஆட்சி உமர் ரதியல்லாஹு ஆட்சி நடக்கும். நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? உமர் ரதியல்லாஹு ஆட்சி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் அந்த முதலமைச்சர் தூக்கி அடிச்சிருவாங்க. அந்த அமைச்சர் நல்லா புரிஞ்சுங்க, 20 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இக்னோர் பண்ணிட்டு எந்த கொம்பனாலையும் ஆட்சி நடத்த முடியாது. நீ நினைக்கலாம் எம்எல்ஏ ஆகி சாதிச்சிடலாம், எம்பி ஆகி சாதிச்சிடலாம், சாதிச்சு கிழிச்சதை பாக்குறமே. காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி காலத்திலே 68 எம்எல்ஏக்கள் முஸ்லீம் எம்எல்ஏக்கள், அப்போதே சாதிக்க முடியாது, இந்த ஒத்தையார் அட்டையாஞ்சு உட்கார்ந்துருக்கிறமே, இப்ப சாதிக்க போறோமா? ஒத்தையார் அட்டையாஞ்சு உட்கார்ந்துருக்கிறோம், இப்ப சாதிக்க போறோமா? எம்எல்ஏக்களால எம்பிக்களால சாதிக்க முடியாது, ஐஏஎஸ் ஆபீசரால் சாதிக்க முடியும். ஆனா அந்த துறைக்கு செல்ல விடாமல் நாம் தடுக்கப்பட்டோம் சகோதரர்களே, சூழ்ச்சி செய்யப்பட்டோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 22 வருஷமா ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரல. அருமைக்குரியவர்களே, அதனால் தான் சொல்கின்றேன், கல்வி என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு துப்பிய எச்சில். அந்த கல்வி எதுவரை அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தோடும் இணைந்து மறுமையின் அச்சத்தோடு ஒரு கல்வி இருக்குமோ, அந்த கல்வியை படித்த ஐஏஎஸ் ஆபீசர் தான் அவன் தக்வாவோட இறையச்சத்தோடு இருப்பான். நீங்க வெறும் பிள்ளைய படிக்க வைங்க, ஏய் என் பிள்ளைய ஆனா நாளைக்கு டே ஐஏஎஸ் ஆகுண்டா, கலெக்டர் ஆகுண்டா, நல்ல படிடா அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு, அவன் ஜும்மா தொழுவாட்டாலும் பரவாயில்லை, பள்ளிவாசலுக்கு போகட்டாலும் பரவாயில்லை, மதரசாக்கு போகட்டாலும் பரவாயில்லை, அவன் கல்வி கற்காட்டாலும் பரவாயில்லை, அவன் மார்க்க கல்வி இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவன் ஒரு டிகிரி வாங்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு அவனை வெறும் படிப்பை மட்டும் கொடுத்தீங்கடா, உலக கல்வியை மட்டும் கொடுத்தீங்கடா, அந்த கல்வி அவனை ஒரு அப்துல் கலாமாகவோ, ஒரு தஸ்லிமா நசிரினாகவோ, ஒரு சல்மான் ருஷ்டியாகவோ தான் உருவாக்கும் அவனை. என்னங்க இது, சல்மான் ருஷ்டியோடவும் தஸ்லிமா நசிரினோட கொண்டு போய் அப்துல் கலாமனை சேர்த்து விட்டீங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானி, சிறந்த விஞ்ஞானி, சிறந்த தேசப்பற்றுள்ளவர். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஜனாதிபதியான ஒன்று அவரை போய் பேட்டி காண்றாங்க, நீங்க உங்களுடைய விஞ்ஞானம் சில சமயங்களில் உங்களுடைய ஆராய்ச்சி தோல்வி அடையும் பொழுது நீங்க எப்படி அந்த தோல்வியை சமாளிப்பீங்க அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, எனக்கு சில சமயங்களில் தோல்வியினால் டிப்ரெஷன் ஆகும் பொழுது, மன உளைச்சல் ஏற்படும் பொழுது, அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் தருவது இதுவும் தான் அப்படின்னு காட்டுறாரு. இதுன்னு காட்டுறது நடராஜர் சிலைய, இதுன்னு காட்டுறது வீணைய. என் காரணம் என்ன?
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் உலக கல்வி மட்டும் போதும், என் புள்ள பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும், என் புள்ள நல்ல பாலிடெக்னிக்ல படிக்கணும், நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், நாலாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே ஒரு எம்என்சி வரணும், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வரணும், அவன் அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணிடணும், அவன் அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரணும், இப்படி இப்படி விரல தட்டணும், 1,00,000 சம்பாதிச்சிடணும். என் புள்ள படிக்கிற நோக்கமே சம்பாத்தியம்தான், சம்பாத்தியம்தான், சம்பாத்தியம்தான் என்று ஒரு பெற்றோர் சம்பாத்தியத்தை மட்டும் முன்வைத்து பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பார்கள் என்றால் அந்த கல்வி அப்துல் கலாம்களை தான் உருவாக்கும், உருவாக்கியது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, நாம் ஆற்ற வேண்டிய பணி கல்வி பணி. எத்தகைய கல்வி? குர்ஆனோடு இணைந்த கல்வி, ஹதீஸ்களோடு இணைந்த கல்வி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு துப்பினார்களே அந்த எச்சிலோடு கலந்த கல்வி, அந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வெற்றியை கொடுக்கும், ஆகரத்தில் வெற்றியை கொடுக்கும். அந்த கல்வி பணிதான் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆற்ற வேண்டிய பணி. இன்றைய இந்தியாவிலே ஒவ்வொரு முஸ்லீமும் ஆற்ற வேண்டிய பணி. அருமை சகோதரர்களே, ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த பணியை விட்டுட்டு, அந்த கல்வியை மேம்படுத்துறதை விட்டுட்டு, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சு? நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு இயக்க வெறி, இயக்கம் இல்லாட்டாலும் என்னண்டாக்கா குறைஞ்சபட்சம் தனிநபர் வெறி, தனிநபர் வெறி. எப்படி? எனக்கு சம்சிங் காசியும் பயம் தான் பிடிக்கும், அதனால அவரை கூப்பிடுறீங்களா இந்த விழா காசு தர்றேன். எனக்கு இன்னார்தான் பிடிக்கும், அவரை கூப்பிடுறீங்களா இந்த ஃபங்க்ஷனுக்கு காசு தர்றேன். இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, பயான் கேட்பது என்பது ரசிப்பாக மாறிவிட்டது. இவர் பேச நல்லா பேசுவார்ப்பா, போய் ரசிச்சுட்டு வரலாம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ரசிச்சுட்டு வரலாம். பயான் என்பது ரசிப்பாக மாறிவிட்டது சகோதரர்கள், ரசனையாக மாறிவிட்டது. சொல்லுவாங்க, நேற்று ஜின்னா திடல சம்சிங் காசி பயான் பண்ண வந்தியா, அட வரலையப்பா, என்னப்பா சொன்னாரு, அட போப்பா நீ வராம போட்டு அருமையா பேசினாருப்பா, அட என்னப்பா சொன்னாரு, அட அருமையா பேசினாருப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசினாரு, அட என்னப்பா சொன்னாரு, அட ஏன் பண்ணி வராம போயிட்டப்பா, 2 மணி நேரம் டைம் போனதே தெரியலப்பா. இதுதான் இன்றைய பயானுடைய நிலைமை. பயான் என்பது கேட்பதற்கும் ரசிப்பதற்கும் ஆகிவிட்ட சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது உம்மத்துடைய அழகல்ல, இது உண்மைக்கு உம்மத்துக்கு ஏற்படும் நன்மை அல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஏற்படும் நஹூசத் இது, முசிபத் இது. அடுத்து இஸ்லாம்ங்கிறது என்ன ஆயிப்போச்சுன்னா, நமக்கு பயான்ங்கிறது ரசனை, நல்ல ரசிச்சுட்டு வரலாம். அல்லாஹ் எதுக்கு 2 காது கொடுத்துருக்கான், ஒன்னு இன்புட் இன்னொன்று அவுட்புட்டு, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு வந்துட்டே இருக்கலாம். போன வாரம் அவர் பேசினா அது ஜாலியா இருந்துச்சு, இந்த வாரம் இவர் பேசினா இது ஜாலியா இருக்குது, வாரம் வந்துடுறாங்கப்பா யாராவது நலப்பாளையத்துக்கு நமக்கு ஜாலியா 2 மணி நேரம் என்ஜாய் பண்றதுக்கு, ஜாலியா பயான் கேட்டமா என்ஜாய் பண்ணமா, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, நீ 2 மணி நேரம் நின்று காலே வலிக்கிறப்பா. சகோதரர்களை சிரிக்கிறதுக்காண்டி சொல்லல, இப்படி பயான் கேட்பது என்பது இன்னைக்கு ரசனையா மாறிப்போச்சு. நான் அவருடைய ரசிகன், நான் இவருடைய ரசிகன், நான் இவருடைய ரசிகன், என்னுடைய ரசிக ரசிப்புக்குரிய அந்த ஹீரோ வந்தாருந்தா நான் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். இது இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை, இது மாற வேண்டும் சகோதரர்களே, இது மாற வேண்டும். பயான் என்பது ரசிப்புக்குரியதல்ல, ரசனைக்குரியதல்ல, ரசிப்பதற்காக அல்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ஜாய் பண்றதுக்காக அல்ல, மாறாக இந்த உண்மை இந்த நன்மையை சொல்வது பேசுவதும் கேட்பதும் அம்ருபில் மாரூஃப் நஹியனில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்றது உன்னதமான இபாதத், இது உன்னதமான இபாதத். அந்த இபாதத்து இன்னைக்கு ரசனையா மாறிப்போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாம்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஹால், எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா பல கம்பெனி ஸ்டால் போட்டிருப்பான், பல கம்பெனி ஸ்டால் போட்டிருப்பான் எக்ஸிபிஷனில். அந்த ஸ்டாலுக்குள்ளே போவோம், இது அவ்வளோ நல்லா இல்லைப்பா, அடுத்த ஸ்டாலுக்கு போ, அது அவ்வளோ நல்லா இல்லை, இந்த ஸ்டாலுக்கு வா, அங்கே நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த ஸ்டாரில், இந்த என்ன பார்ப்போம், இது ஆஃபர் கம்மி தான், பக்கத்து ஸ்டாலுக்கு போ, அங்கே ஆஃபர் நிறைய போட்டிருக்கோம், அங்கே ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசமாக, அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, அங்கே போய் சாமான் வாங்கு. இப்படி எக்ஸிபிஷனுக்குள்ளே போனால் எப்படி ஸ்டால் ஸ்டாலாக போடுவோம் பார்ப்போமோ, எங்கே ஆஃபர் அதிகமாக போட்டிருப்பான், எங்கே தள்ளுபடி கொடுத்துருப்பான், எங்கே சலுகை கொடுத்துருப்பான்னு பார்ப்போமோ, அந்த மாதிரி இன்னைக்கு இஸ்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இவர் பயான் ஒரு ஸ்டாலு, அவர் பயான் ஒரு ஸ்டாலு, அவர் பயான் ஒரு ஸ்டாலு, அந்த இயக்கம் ஒரு ஸ்டாலு, இந்த இயக்கம் ஒரு ஸ்டாலு, எந்த இயக்கத்தில் எனக்கு சாதகமாக இருக்குதோ அந்த இயக்கத்தில் நான் இருந்துப்பேன், எந்த இயக்கம் எனக்கு சாதகமான முடிவு எடுக்குதோ அந்த இயக்கத்தில் இருந்துப்பேன்.
இல்லை என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லாதே, அல்லாஹ் ரசூல் சொல்லாதே, சத்திய சஹாபாக்கள் சொல்லாதே, எந்த உலமாக்களும் சொல்லாதே, உலகத்தில் எந்த இமாமும் சொல்லாதே, ஒரு பைத்தியகரத்தனமான சட்டத்தை மார்க்கங்கிற பேர்ல ஒருத்தன் சொல்றான், அதையும் ஒரு கூட்டம் நம்புது. ஏன்னா லேசா இருக்குது எனக்கு, லேசா இருக்குது எனக்கு. வருஷம் என்னுடைய பணத்திலிருந்து 2% கொடுக்கணும், எவ்வளோ கஷ்டம். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் ரசூல் சொல்லாத, சத்திய சஹாபாக்கள் சொல்லாத, இமாம்கள் சொல்லாத, உலமாக்கள் சொல்லாத, இஸ்லாமிக் ஸ்காலர் சொல்லாத, எந்த உலமாக்களும் யாரும் ஃபத்வா கொடுக்காத ஒரு கருத்தை வாழ்க்கையில் ஒரு முறை ஜகாத்து கொடுத்தா போதுன்னு ஒருத்தன் சொன்னான்டா, அவனுக்கு பின்னாடி 10 பேர் போகிறான். ஏன் லேசாக இருக்குது? அந்த ஸ்டால் நமக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்குது. மற்ற இமாம்கள்லாம் இமா உலமாக்கள்லாம் சுபு தொழுணுங்கிறாங்க, ஜமாத்தோடு தொழுணுங்கிறாங்க, பள்ளிக்கு வரணுங்கிறாங்க, சுபு தொழுவாம தூங்காதன்றாங்க. ஆனா அங்க போனா சுபு தொழுவாம தூங்கலாம். எப்ப முழிக்கிறே அப்ப தொழுதுக்க, எப்ப முழிக்கிறே அங்க தொழுதுக்க. அந்த ஸ்டால் ரொம்ப லேசா இருந்து நமக்கு, அந்த ஸ்டால் நிறைய ஆஃபர் போட்டிருக்கான். அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, தசிய சத்திய சஹாபாக்கள் ஆதார, சஹாபாக்கள் தான் ஓரமதிக்கு வச்சாச்சே, அது இருக்கட்டும். அல்லாஹ் ரசூலை பத்தி கொண்டு பேசுவோம். சஹாபாக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, நவுது பில்லா, அதாவது நம்ம ஊர்ல உள்ள கீழ்த்தரமான மனுஷனையும் மோசமான கீழ்த்தரா இருப்பா பாருங்க, அவன் தான் இன்னைக்கு சஹாபாக்கள் இன்ற இளைய சமுதாயத்துடைய பார்வையிலே. நவுது பில்லா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு செல்லும் பொழுது அரஃபா வெளியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், பல்லிகோ அன்னி வல ஆயா, என்னுடைய இந்த மார்க்கத்தை என்னிடத்தில் எதை கேட்டீர்களோ அதை எல்லோரும் கொண்டு மற்றவர்கள் சேர்த்து வைங்க, உலகம் பூரா போங்க, போய் பிரச்சாரம் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்க என்று பெருமானாருடைய வாயிலிருந்து உத்தரவு வந்தவுடன் சகோதரர்களே, அப்படியா என்னைக்கு போகலாம், என்னைக்கு ட்ரெயின் டிக்கெட் போடலாம், என்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடலாம், வியாபாரத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம், விவசாயத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் யோசிக்கல சஹாபாக்கள். வரலாறு சொல்றாங்க, அவருடைய ஒட்டகங்கள் குதிரைகள் எந்தெந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்தந்த திசையை நோக்கி புறப்பட்டார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக. அப்படி சஹாபாக்கள் தங்களுடைய சொத்து, சுகம், மனைவி, மக்கள், வியாபாரம், விவசாயம் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெருசுன்னு சொல்லி வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே மேலப்பாளையத்திலே ஜின்னா திடல்ல உட்கார்ந்து அல்லாஹை பத்தி, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு மட்டும் சகாபாக்கள் நம்மள மாதிரி சுயநலவாதிகளா இருந்திருந்தாங்கடா, சகாபாக்கள் நம்மள மாதிரி என் வியாபாரம் பெருசு, என் விவசாயம் பெருசு, என் பொண்டாட்டி பெருசு, என் பிள்ளை பெருசு, என் சொத்து சுகம் பெருசு என்று நம்மை போன்ற சுயநலவாதிகளா இருந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எந்த கோயிலில் உட்காந்து யார் மணியாட்டி இருந்திருப்போமோ, எந்த சர்ச்சில் உட்காந்து யார் மணியாட்டி இருந்திருப்போமோ. ஆனால் நன்றி கெட்ட நாக்கு, இன்னைக்கு நரம்பில்லாத நாக்கு, அப்படிப்பட்ட அந்த உத்தம சகாபாக்களை ரொம்ப இழிவுபடுத்தி, ரொம்ப கேவலப்படுத்தி, எவ்வளோ மட்டமா பேச முடியும் மட்டமா படுத்தி சகாபாக்களை கேவலப்படுத்தி திட்ட வேண்டியது. ஆனால் தான் தலைவன் தடுக்கி விழுந்தாலும் போலீஸ் அடிக்க வேண்டியது. இப்படித்தான் இன்று இளைஞர் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இளம் செல்வங்களே, தயவுசெய்து உங்களிடத்தில் அன்பாக உங்களுடைய கையை பிடித்து அல்லாஹ்வுடைய பெயரால் கதறி கேட்கின்றேன், தயவு செய்து இந்த இயக்க மாயை விட்டு, இயக்க வெறியை விட்டு வெளியே வாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் விசாலமான மார்க்கம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சகோதரத்துவம் விசாலமான சகோதரத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களை எல்லாம் முஸ்லீம் ஆக்கி கொண்டிருந்தார்கள், அதற்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். ஆனால் உங்களுடைய இயக்க தலைவர்கள் முஸ்லீம்களை எல்லாம் காஃபிராக்கி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவன் முஷிரிக்கு, இவன் முஷிரிக்கு, அவன் காஃபிர், இவன் காஃபிர், தொட்டவன் காஃபிர், விட்டவன் காஃபிர், எல்லாம் காஃபிர். சொர்க்கத்துடைய டிக்கெட் எங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹோல்சேலா கொடுத்துருக்கான், எங்க அண்ணன் கையில மட்டும்தான் இருக்குது. நான் சொல்ல எங்க அண்ணனுங்க, நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரு அம்மா இருக்கிற மாதிரி உலகத்துக்கெல்லாம் ஒரு அண்ணன். சொர்க்கத்துடைய மொத்த டிக்கெட் எங்க அண்ணன் கையில தான் இருக்குது. அவர் யாரு கொடுப்பாரோ அவர் தான் சொர்க்கவாதி. நாக்கில் நரம்பிலாம் பேசுறான். இயக்க சகோதரர்களே, இளம் செல்வங்களே, இளைஞர்களே, நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. இன்னைக்கு சமுதாயம் செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருக்குது. அப்படி இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை விட்டுட்டு, ஒண்ணுமில்லாத உப்புச்சப்பு இல்லாத பிரச்சனைலாம் எடுத்துக்கிட்டு, ஒன்றுத்துக்கு உதவாத பிரச்சனை எடுத்துக்கிட்டு, அந்த பிரச்சனை எடுக்கிறவனுக்கே தெரியும் இந்த பிரச்சனை ஏன் தெரியுமா கையில் எடுக்கிறேன். என்ன கொஞ்ச நாள் மக்கள் மறந்துட்டாங்க. சம்சிங் காசிமியை டிவியில் போட்டு அசிங்கசிங்கமாக திட்டினேன்,
கேவலம் கேவலமா திட்டினேன், அப்ப என்ன மக்கள் கொஞ்சம் பேசினாங்க, ஞாபகம் வச்சிருந்தாங்க, இப்ப அதை விட்டுட்டேன், அதனால மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. மறுபடியும் மக்கள் என்ன ஞாபகப்படுத்தணும், என் இயக்க விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் என்ன ஞாபகப்படுத்தணும், என் அண்ணன் போட்டி புகழணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான், யோசிச்சு வச்சு பார்த்தான், கிடைச்சவே கிடைச்சது ரசூலுல்லாஹ்வுடைய குப்பா, பச்சை குப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய பச்சை குப்பா. இடிச்சல்லு ஹா இடிச்சல்றியா, இந்த பக்கம் ஒருத்தர் கொதிக்க, இந்த பக்கத்தை சப்போர்ட் பண்ண, எல்லாரும் அவரை பத்தி பேச்சு, எல்லாரும் அவரை பத்தி பேச்சு, சம்பந்தப்பட்டவரை பத்தி பேச்சு. அந்த காலத்தில் உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தன் உலகம் பூரா தன்னை பத்தி பேசணும்னு நினைச்சானா, உலக மக்கள் எல்லாரும் என்னை பத்தி பேசணும், அதுக்கு என்ன வழியும் யோசிச்சானா, யோசிச்சு என்ன பண்ணனா, நேர சம்சம் கணத்துல போய் ஒண்ணுகிருந்தானா, எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அட நாசமா போனவன் அவன் சம்சம் பேச எல்லாம் பேசுறாங்கல்ல. நோ பப்ளிசிட்டி இஸ் பேட் பப்ளிசிட்டி, எந்த விளம்பரமும் மோசமான விளம்பரம் அல்ல, தன்னை திட்டினாலும் அது தனக்கு விளம்பரம் தான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குப்பாவை எடுத்தான், இடிச்சு தள்ளு. இதுக்கு சில பேர் கத்திட்ட ஆரம்பிக்க, வஹாபிகள் அவங்க இவங்க வெறிபிடிச்சவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குப்பாவை இடிக்க சொல்றான், அரசாங்கமே கைது செய், ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எங்க அண்ணனுடைய தம்பி சொன்னது கரெக்ட் தான், எங்க அண்ணன் தம்பி சொன்னது கரெக்ட் தான், என்ன குப்பா இடிக்கிறது, என்ன தப்பு தப்பு, நாங்கள் சொல்வது என்ன, 30 வருஷம் என்ன சொல்ற உனக்கு புரியல, என்ன சொல்றாங்க மக்களுக்கு புரியல, நாங்கள் சொல்வது என்ன, 30 வருஷம் இதே தலைப்பு. சரி, ஏதாவது ஒன்னு சொன்னா ஒரு தடவை சொல்லுவான், திருப்பி திருப்பி சொல்லி சொல்லித்தானே செய்யணும், வருஷ வருஷம் புதுசு புதுசா வகி இறங்கும் போது சொல்லித்தானாகணும், நாங்கள் சொல்வது என்ன. அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா ததா கபரன் முஷ்ரிஃபன் அலல் அர்தி இல்லா சவைதஹா சொன்னாங்க. அலியே, பூமிக்கு மேல் தலையை உயர்த்தி இருக்கக்கூடிய லா ததா கபரன் முஷ்ரிஃபன் அலல் அர்தி, பூமிக்கு மேல் எட்டி பார்க்க, முஷ்ரிஃபன் எட்டி பார்க்கிறது, பூமிக்கு மேல் தலையை உயர்த்தி எட்டி பார்க்கக்கூடிய எந்த கபரையும் இல்லா சவைதஹா, அதை சமமாக்காமல் விடாதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கும் ரசூலுடைய பச்சை குப்பாவுக்கும் என்னப்பா சம்பந்தம், இந்த ஹதீஸ் தான் போட்டு நாங்கள் சொல்லவில்லை நாயகமே சொல்லி விட்டார்கள் என்ன ஒரு பக்கத்துல சொன்னாங்க ரசூல காதுல, என் குப்பாவை இடிங்கப்பா அப்படின்ட்டு, என்ன அர்த்தம் இதுக்கு, ஒரு கபூர்ல ஒருத்தன் பூமிக்கு மேல கபரை உயர்த்தி காரையால சிமெண்டால பூசி இருந்தா ரசூலா சொன்னாங்க அப்படி பூசாதீங்க, மார்க்கத்தில் அனுமதி இல்லை, செங்கலால காரையால சிமெண்டால பூசாதீங்க, லா ததா கபரன் முஸ்லிஃபன் அலல் அர்தி இல்லா சவைதஹா, பூமிக்கு மேல் தலையை உயர்த்தி பக்கம் எந்த கபராக இருந்தாலும் சமப்படுத்தாமல் விடாதே. மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க ரசூலுல்லாஹ் ரௌலாவுக்கு போயிருப்பீங்க, அங்க என்ன ரசூலுல்லாஹ் ரௌலா பூமிக்கு மேலே தலையை உயர்த்திட்டு இருக்குது, பூமிக்கு மேலே உயர்த்திருக்குது, நல்லா உத்து பார்த்திருப்பீங்களே, எவ்வளவு ஜாலியில உத்து பார்த்திருப்பீங்களே, வெறும் சமத்தர தானே, நல்ல மார்பிள போட்டு பொழுகி வச்சிருக்கிறாங்க, கபருக்கு மேல் கட்டப்பட்ட கட்டிடம் குப்பா, அதையும் இடிப்பது தானே முறை, கபருக்கு மேல கட்டிடம் கட்டியிருந்தா அதனை சொல்லலாம், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவை பொறுத்தவரையில் கபருக்கு மேல் கட்டிடம் கட்டப்படல, கட்டடத்துக்குள்ளே கபர் வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ரௌலாவுல கபருக்கு மேல் கட்டணம் வைக்கல, ரசூலுல்லாஹ் இவங்க என்ன நினைச்சு வச்சிருக்காங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள தர்கா இருந்து பாருங்க, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காரை கட்டுவாங்க, ஒரு போர்வையை போத்துவாங்க, அப்புறம் கட்டடத்தை கட்டுவாங்க, அப்புறம் தர்கா வாக்குவாங்க, இந்த மாதிரியே ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாண்டு இவன் ஒரு பைத்தியகாரத்தனமா விளங்கி வச்சுக்கிட்டு அந்த பைத்தியகாரத்தனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்துறான். இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மேல் அங்க கட்டடம் கட்டப்படல, ஏற்கனவே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சீலிங்கோடு முகடோடு நான்கு சுவரோடு இருந்த வீட்டுக்குள் தான் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. கட்டடத்துக்கு மேல கபர் கட்டப்படல, கபரு கட்டடத்துக்குள் கபருக்கு மேல் கட்டடம் கட்டப்படல, கபருக்கு மேல் கட்டடம் கட்டப்படல, கட்டப்பட்ட கட்டிடத்திற்குள் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இது எப்படி பொருந்தும் அருமை சகோதரர்களே, எதை சொன்னாலும் நம்பி தலையாட்டுவதற்கு நாம் என்ன செம்மறியாட்டு கூட்டமா, இல்ல விசில் அடிச்சா குஞ்சுகளா, எதை சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு. அருமை சகோதரர்களே, இளம் பெருமக்களே, இளைஞர்களே, இளைஞர் செல்வங்களே, நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றன. இயக்க மாயை விட்டு வெளியே வாருங்கள்,
இயக்க போதையை விட்டு வெளியே வாருங்கள், இயக்க வெறியை விட்டு வெளியே வாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் மார்க்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய ஒரே தலைவர் என்ற உணர்வுக்கு ஆட்பட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், காதியானியை தவிர, 19 கூட்டத்தை தவிர, அவன் ரெண்டு பேரும் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிறது இல்லை, அவன் ரெண்டு பேரும் அவனை தன்னை முஸ்லீம் ஏத்துக்கிறது இல்லை, நாம எப்படி ஏத்துக்க முடியும்? அவனை தவிர, காதியானியை தவிர, 19 தவிர, வேற எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும், அது தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், பரேலவி ஜமாத்தா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தா இருக்கட்டும், அல்லது தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், ஜமாத்த இஸ்லாமியா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும், அத்தனை பேர் நம்முடைய சகோதரர்கள். நாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறோம். தௌஹீத் ஜமாத்தினரே, அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ, இந்தியன் தௌஹீத் ஜமாத்தோ, அல்லது இன்டர்நேஷனல் தௌஹீத் ஜமாத்தோ, ஆப்பிரிக்கன் தௌஹீத் ஜமாத்தோ, ஆஸ்திரேலியன் தௌஹீத் ஜமாத்தோ, அல்லது அமெரிக்கன் தௌஹீத் ஜமாத்தோ, இதெல்லாம் இல்லாத சொல்ற நினைக்காதீங்க. இன்ஷா கூடி சீக்கிரம் வரும், முன்னாடி சொல்லிக்கிறேன் அட்வான்ஸா. என்ன சார் நீங்க ரொம்ப ஓவர், இந்தியன் மட்டும் தான் இருக்குது, நீங்க ஆப்பிரிக்கன் ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் போறீங்களே, வரும் இனி, அதெல்லாம் வரும் இனி. அத்தனை ஜமாத்தை சேர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களோடு சேர்ந்து நானும், எங்களோடு சேர்ந்து நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவோம். தயவு செய்து நமக்கு மத்தியில் பிரிவினை வேண்டாம், நமக்கு மத்தியில் பாகுபாடு வேண்டாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு ஜசதின் வாஹித், மனிதர்கள் மூமின்கள் எல்லோருமே, முஸ்லீம்கள் எல்லோருமே ஒரே உடலினுடைய பல உறுப்புகளை போன்றவர்கள். இதஷ்டக்கா உதுவும் இஷ்டக்கள் அதாக்குள்ளோ, அதிலிருந்து ஒரு உறுப்பு வேதனைப்பட்டாலும் உடல் முழுவதுமே வேதனை ஏற்படும். இன்னைக்கு பலஸ்தீன்ல அடிக்கிறான் முஸ்லீம்களை யூதர்கள், நாம இங்க துவா செய்யறோம், இங்க அழுகுறோம். பர்மாவில் அடிக்கிறான் முஸ்லீம்கள், முஸ்லீம்களை பௌத்தர்கள், இங்க கையேந்திரம் அல்லாட்ட அழுகுறோம். என்ன காரணம்? நமக்கு என்ன மாமனா மச்சானாவ, அண்ணன் தம்பியா, ரத்த உறவா, பந்த உறவா, என்ன சம்பந்தம்? பர்மிய முஸ்லீம்கள் தினம் தினம் தீக்கிரையாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அப்படியே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இவன் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போட்ல ஏறி, படகுல ஏறி புறப்பட்டு வர்றாங்க. போட்ல டீசல் இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, அந்த டீசல் எவ்வளவு தூரத்துக்கு போவோம், பெட்ரோல் எவ்வளவு தூரத்துக்கு போவோம், நடுக்கடல போய் நிக்குமா, கரை சேர்க்குமா, அதை பத்திலாம் கவலை இல்லை, இங்கே இருந்து கிளம்பினா போதும் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு பச்சில குழந்தைகளை தூக்கிக்கிட்டு, உடலுக்கு உள்ளே உயிரும் உடலுக்கு மேலே போர்த்திய துணியை தவிர எதுவும் இல்லாத நிலையில நடுக்கடலை தத்தளிச்சு இருந்தாலே பர்ம முஸ்லீம்கள், அவங்களாம் நமக்கு யாரும் மாமனா மச்சானா? பார்த்தோம், ரத்தம் கொதிக்குதே. யாழ்லா யாழ்லா, இந்த பர்மிய முஸ்லீம்களுக்கு ஒரு விடுதலை கொடுறப்பே, இந்த பௌத்த சாமியார்கள், புத்தம் சரணம் கச்சாமி, இத பௌத்தர்களுடைய வேதம், புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு பேசக்கூடிய பௌத்தர்கள், ரத்தம் மரணம் கச்சாமின்னு பேசக்கூடிய அளவுக்கு ரத்தத்தையும் மரணத்தையும் பாவிங்க, அப்பாவி குழந்தைகளையும் அப்பாவி பெண்களையும் இப்படி தீக்கிரைக்கு ஆகி கொள்றானுங்களே, ரப்பே நீ உதவி செய்யாதா அப்படின்னு துவா செய்யறமே, அதுலயும் கான்ட்ரவர்ஷியல், அப்படி துவா செய்யக்கூடாதான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலாம், நீ பாத்தியா பர்மா நடக்கிறத? இந்த மாதிரி தேவையில்லாத கான்ட்ரவர்ஷியலை உருவாக்கி, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி, சமுதாயத்துக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, இளைஞர்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் வீணாக்கி பாழாக்கி இப்படி நாசமாக்குவதோட இளம் செல்வங்களே, நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள், ஆயிரக்கணக்கான பணிகள் காத்து கிடக்கின்றன. நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள், இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள், அற்புதமான முக்கியமான பணி கல்வி பணி. அது மதரசா கல்வின்னு எடுத்துக்கங்க, உலக கல்வின்னு எடுத்துக்கங்க, மார்க்க கல்வின்னு எடுத்துங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க, குரான் ஹதீஸை பின்னணியாக கொண்ட அனைத்து கல்விகளும். அறிந்தவர்களும் கல்வி ஞானம் பெற்றவர்களும் கல்வி ஞானம் பெறாதவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் மிக மிக பின்தங்கி கிடக்கின்றோம். என்ன செய்யறோம் தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக தீட்டப்படும் சூழ்ச்சி, நமக்கு எதிராக தீட்டப்படும் சூழ்ச்சி, ஆயிரக்கணக்கான சூழ்ச்சிகள் சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான சூழ்ச்சி, ஆயிரக்கணக்கான சூழ்ச்சி. ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவர் ஊர் சுத்திட்டு இருக்காரு உலகம் சுற்று வாலிபனாக, ஆனா கீழே உள்ள அவருக்கு கீழே உள்ள விசில் அடிச்சா குஞ்சுகளை உசுப்பேத்தி விட்டுட்டாரு. நீ பேசு, நல்ல முஸ்லீம்களை திட்ட மாதிரி பேசு, முஸ்லீம்களுக்கு போற ஆம்பளைங்களுக்கு போற காய அடிக்கணும். ஒரு எம்பி பேசுறான், முஸ்லீம் ஆண்களுக்கு காய அடிக்க வேண்டும். உடனே இன்னொரு எம்பி சொல்றாரு, இல்ல காய அடிக்கணுங்கிற வார்த்தை அது அநாகரிகமான வார்த்தை,
அப்படி முஸ்லீம் ஆண்களுக்கு காயடிக்கணும்னு சொல்லக்கூடாது தப்பு. முஸ்லீம் ஆண்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லுங்க. காயடிக்கணும்னு சொல்லாதீங்க, அது கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தையா இருக்குது. நாகரிகமா என்ன சொல்லுங்க, கருத்தடை செய்யணும்னு சொல்லுங்க முஸ்லீம்களுக்கு. இன்னொரு சாமியார் சொல்றான், இந்துக்கள் பெண்களே நாலு நாள் புள்ள பெற்றுங்க, நாலு நாள் பிள்ளை பெற்றுங்க. ஒரு சாமியார் சொல்றான், அவனுக்கு ஒரு பிள்ளை பெறத்தோட வக்கீல சாமியாரு, அவன் இந்து பெண்களை பார்த்து சொல்றான் நாலு நாள் பிள்ளை பெற்றுங்க. நான் அதான் என்னோட அந்த நேரத்தில் ஜும்மா பையன்ல சொன்னேன், பிஜேபியுடைய எம்பிக்கள் 32 பேர் பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்க, முதல்ல அவங்கள்ட்ட சொல்லு. 32 எம்பிக்கள் இருக்காங்க பெண் எம்பிக்கள், அவங்ககிட்ட சொல்லு சுஷ்மா சுவராஜே நாலு பிள்ளை பெத்துக்க, மேனகா காந்தியே நாலு பிள்ளை பெத்துக்க, சுமித்ரா மகாஜனே நாலு பிள்ளை பெத்துக்கன்னு சொல்லு. செருப்பால் அடிப்பாங்க உன்ன. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, நல்லா சொல்லுங்க சார், அங்க உட்கார்ந்து இருக்கேன் என் ஒய்ஃபு. எதற்கா சொல்ல சோதரில், இப்படி நமக்கு எதிராக ஆயிரக்கணக்கான சூழ்ச்சிகள். நாம நினைக்கிறோம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எந்த சூழ்ச்சி நடக்கலப்பா, எந்த பிரச்சனையும் இல்லப்பா, சுமமா போயிடுச்சு. சகோதரர்களே, நாம் 500 ஆண்டுகள் தானாலும் நம்மால் தலை தூக்க முடியாத அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அண்டர் கிரவுண்ட் வேலைங்க, மகாராஷ்டிரால மாட்டிறைச்சியை தடை செஞ்சோம், நம்ம ஆளுங்களா பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் மாட்டுக்கறி தடை செய்து விட்டான், அப்படி மாட்டுக்கறி என்னவோ மாட்டுக்கறி முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்தியாவில் சாப்பிடுற மாதிரியும், கிறிஸ்தவர்களோ தலித்துகளோ சாப்பிடாத மாதிரியும், மாட்டுக்கறி அதிகமா சாப்பிடுறது தலித்துகள், அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், அவங்களோட சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது. என்னவோ மாட்டுக்கறினாலே முஸ்லீம் மட்டும் தான் சாப்பிடுறோம், மாட்டுக்கறி தடை செய்து விட்டார்கள், தடை செய்யட்டுமே, மாட்டுக்கறி இல்லாட்டா செத்து போயிடும் உலகத்துல. சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறாங்க பாருங்க, இந்த சிபிஎஸ்இ சிலபஸை பாடத்திட்டத்தை உருவாக்குவது அந்த கமிஷன் தான். ஐஏஎஸ் வரைக்கும், ஐஏஎஸ் படிப்பு வரைக்கும் தேவையான அத்தனை பாடத்திட்டத்தை வகுப்பது இந்த என்சிஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் சென்டர், ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அந்த என்சிஆர்டி என்ன பண்ணாண்டா, சந்திரி சாக்கில் கழிச்சுட்டு அதனுடைய தலைவர் யாரு, நாக்பூர் மாநிலத்தினுடைய, நாக்பூர் மாவட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர், என்சிஆர்டியுடைய தலைவர், உறுப்பினர்கள் பூர யாரு, அத்தனை பேரும், அத்தனை பேரும் பச்சை ஆர்எஸ்எஸ் காரர்கள், பச்சை ஆர்எஸ்எஸ் காரர்கள், என்சிஆர்டி உறுப்பினர்கள். என்ன ஆசிரியத்தை அப்படி ஆக்கினா என்ன, நமக்கு என்ன பிரச்சனை சகோதரர்களே? அந்த பாடத்திட்டத்தில் தான் இதுவரை இஸ்லாமிய வரலாறு எல்லாம் துடைத்தெறிக்கப்பட்டுடுச்சு. இந்திய வரலாறுல இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முஸ்லீம்கள் பட்ட கஷ்டங்கள், முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும், அனைத்தும் முஸ்லீம்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டுச்சு, முஸ்லீம் செய்த தியாகங்கள் அனைத்தும் இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு, இது எல்லாம் வரலாற்று துடை தெரியப்பட்டுச்சு. இப்ப என்சிஆர்டில உருவாக்கக்கூடிய புது சிலபஸ் இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவன் எப்படி படிப்பான், படிக்கக்கூடிய மாணவன் எப்படி படிப்பான், எந்த ஒரு முஸ்லீமும் இந்த நாட்டினுடைய தேச துரோகி. பர்மா நடந்துச்சாதான், பர்மால சிஎன்என் ஐபிஎன் நேரில் போய் பேட்டி எடுத்து போட்டாங்க, அதில் ஒரு 8 வயசு பையனை கூப்பிட்டு அந்த புத்த பிக்கோ கூப்பிட்டு கேட்குறான் ரிப்போர்ட்ரு, உன வயசு இல்ல ஒரு 8 வயசு முஸ்லீம் பையனை பார்த்தா உனக்கு என்ன தோணுன்னு கேட்குறான், அவனை கொல்லணும்னு தோணுதுங்கிறான். 8 வயசு புத்த பிக்கு பையன், அவன் 8 வயசு முஸ்லீம் பையனை பார்த்தா என்ன செய்யணும் தோணுது, கொல்லணும்னு தோணுது எனக்கு. இன்னைக்கு பாரதிய வித்யாலய கலையிலும் விஸ்ராமங்க வித்யாசிரம ஆசிரமங்களிலும் படிக்கப்படக்கூடிய கல்வி சிபிஎஸ்இ கல்வி, அந்த சிபிஎஸ்இ சிலபஸை உருவாக்கி கொடுக்கறது யாரு, முழுக்க முழுக்க வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் காரர்கள். அதை அழகா செஞ்சிட்டான், அதை பத்தி யாரும் பேசல, அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் இல்லை, அதை எதிர்த்து போராட்டம் இல்லை, அதை எதிர்த்து கண்டன கூட்டங்கள் இல்லை, அதை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. மாட்டுக்கறி தடை செஞ்சிட்டானோ, வாங்க மக்களே போராடுவோம் மாட்டுக்காக, மாட்டுக்கறிக்காக. எப்படிப்பட்ட முட்டாள் சமுதாயம் ஆக்கப்படுகிறோம் பாருங்கள் சகோதரர்களே. ICHR இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், தேசிய வரலாற்று ஆய்வுக் கழகம், இந்தியாவினுடைய அத்தனை வரலாறுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆவணங்களை, அத்தனை ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய நிறுவனம், அதை கலைச்சு விட்டு ஃபுல்லா பிஜேபி காரங்களையும் ஆர்எஸ் காரங்களையும் போட்டான். எதற்காக சொல்லு என்றால், ஒரு நீண்டகால சூழ்ச்சியின் அடிப்படையில் நமக்கு எதிராக இவ்வளோ சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது, அன்பு செல்வங்களே, இளைஞர் செல்வங்களே, இதை பற்றிலாம் கவலை இல்லாமல் அற்பமான ஒன்றுமில்லாத விஷயங்கள்ல, கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்ல, சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல, அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், அதை எதிர்த்து போராட்டம், இதை எதிர்த்து போராட்டம் சொல்லி, ஓம் பொழப்பு தளப்பை விட்டுட்டு, ஓம் வியாபாரத்தை விட்டுட்டு, ஓம் தொழிலை விட்டுட்டு, இப்படி இந்த விசில் அடித்தாங்க கொஞ்சங்களா இவர்களுக்கு பின்னால் செல்வோம். ஏனால் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க, எல்லா இயக்கங்களையும் சொல்கிறாங்க, எல்லா இயக்கங்களும் என்னை திட்டட்டும்,
எல்லா இயக்கங்களையும் சொல்றேன். ஏன் சொன்னா ஒரு உண்மையை சொல்லுங்க, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தர்காவை பத்தி பேசணுங்கிறதுக்காக தர்கா கோஸ்ட் ஒரு 200 பேர் மக்காப்பள்ளிக்குள்ள வந்தாங்க கத்தியோட என்ன குத்துறதுக்கு, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இஸ்லாமிய தலைவர்கள்லாம் ஒடியாந்தாங்க, சம்சிங் காசிமிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வந்து ஆதரவு கொடுத்தாங்க, மீட்டிங் நடத்துனாங்க, போற எல்லாம் பண்ணாங்க. இதே இந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் போராட்டத்துக்கு வரக்கூடாது, இது ஹராமன்னு பேசுனேன், என் வீட்லையும் 10 மாசம் குழந்தை மேலே சாணி அடிச்சாங்க, ஒரு இயக்கத்தில் ஃபோன் பண்ணி கேட்கட்டும், ஏன் அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க அதை. பெண்களை ரோட்ல இருக்கு கடைச்சலக்காகக்கூடிய ஹராமான காரியத்தை ஒவ்வொரு இயக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சொல்றேன் சகோதரர்களே, தயவு செய்து இயக்க மாயிலிருந்து வெளியே வருங்கள். இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரே மார்க்கம், பிரதானமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அந்த தீனுல் இஸ்லாத்தின்படி வாழ்வது அனைத்து முஸ்லீம்கள் மீது கடமை. அந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றிய அத்தனை பேரும் என்னுடைய சகோதரர்கள். நீ எந்த இயக்கத்தில் இரு, எந்த அமைப்பில் இரு, எதிரியாவது இருந்திருப்போம், உன் விருப்பம், நீ என்னுடைய சகோதரம்பா. இந்த உணர்வுக்கு எந்த இயக்கம் ஊறு விளைவித்தாலும் சரி, அந்த இயக்கத்தை புறக்கணியுங்கள். சமூக ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களை புறக்கணியுங்கள். இயக்க விரிய ஏற்படுத்தி இஸ்லாமிய பற்றை அழிக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களை புறக்கணியுங்கள். நாம் ஆற்ற வேண்டிய ஒரே பணி சமுதாய ஒற்றுமை, உலகளாவிய இஸ்லாமிய சகோதரத்துவம், அதே நேரத்திலே குரான் ஹதீஸை பின்னணியாக கொண்ட கல்விக்காக எந்த சூழ்நிலையிலும் பாடுபடுவது, உழைப்பது. அதற்காக அந்த ஒரு அற்புதமான காரியத்தை தான் இந்த அல் பாக்கியாத் சாலிஹாத் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், அல்ஹம்துலில்லா உங்கள் ஊரில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய தனவந்தர்கள், அல்ல பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் செய்யாத காரியத்தை சில இளைஞர்களை வைத்து அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு உங்களால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுங்கள், அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள். இந்த பணி இன்னைக்கு 6 மதரசான வச்சிருக்கிறாங்க. மேலப்பாளையத்துக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு பக்தர் வர வேண்டும், ஒவ்வொரு தெருவிலும் குரான் பெண்கள் ஹிஃபுஸ் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அவர்கள் ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆக வேண்டும். அப்படி ஆகலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த முசீபத்து பிடிச்ச போனுக்கும், முசீபத்து பிடிச்ச வாட்ஸ்அப்புக்கும், ஷைத்தான் பிடிச்ச ஃபேஸ்புக்குக்கும், அது ஃபேஸ்புக் அல்ல ஃபசாது புக்குக்கும் ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை நரகத்திற்கு வாழ்க்கையை ஆக்கி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும், படிச்சுட்டு இருக்கிற இளைய மாணவர்களே, படித்து முடித்த இளைஞர்களே, உங்களுடைய பார்ட் டைமா அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபத்து உங்க பிடிச்சமான நேரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை கத்துக்குங்க என்று சொல்லக்கூடிய நிலை. அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, இதை நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த நாளிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி, ஒவ்வொரு வாய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அல் பாக்கியாத் சாலிஹாத் என்பது உங்கள் ஊருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. இளம் பெண்களும் சரி, இளம் இளைஞர்களும் சரி, இந்த மதரசாக்களில் சேர்ந்து இன்னும் அதிகம் அதிகமான இன்னைக்கு 15-20 ஆலிம்களுக்கு ஆலிமாக்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அது 150, 200, 500 உயர வேண்டும். அதற்கு வல்ல ரப்பான் ரப்பல் ஆலிமின் கிருபை செய்வானாக. குறிப்பாக தாய்மார்களிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக வளர்க்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு உங்களை கேவலப்படுத்தும் அளவுக்கு, நீங்கள் ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு, உங்களை தலைகுடிய வைக்கும் அளவுக்கு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை காஃபிர்களோட ஓடி போகும், காஃபிர்களோட ஓடி போகும், ஓடி போயிட்டு இருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போய்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, ஈமானோடு தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியை தருவானாக. எல்லாத்தையும் திரும்ப கேட்டுக்கிறேன், நான் பேசின பேச்சுக்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அல்லாமே சத்தியமாக சொல்கின்றேன், உள்ளத்துடைய கவலையினால் வெளியே வந்தது. அதில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரியோ வேதனைப்படுத்துகிற மாதிரியோ இருந்தால் அல்லாவுக்காண்டி மன்னிச்சிருங்க, மறுமையில் என்னை குற்றம் பிடிச்சிடாதுங்க என்ற வேண்டுகோளோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.